ரவை வச்சு ரொம்பவே ஜூஸியாக குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரைப்பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு 1/2 கப் சர்க்கரை 1/4 கப் தண்ணி சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கம்பி பதம் எதுவும் வேணாம், லேசாக பிசுபிசுன்னு வந்தால் போதும். இது கூடவே 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சர்க்கரைப்பாகு ஆறினதும் கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்காக 4-5 சொட்டு எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் சுகர் சிரப் ரெடி. ஒரு பேனில் 1/2 கப் ரவை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும், ரவையோட கலர் மாறிடக்கூடாது. 1/2 கப் ரவையில் 30 குலாப் ஜாமுன் கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. ரவை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். 1:3 கணக்கில் பால் சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. காய்ச்சாத பால் தான் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேம்லே வச்சு நல்லா கலந்துக்கோங்க, கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. இது கூடவே 1/4 கப் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். பால் பவுடர் சேர்க்கும் போது நம்ம கடையில் வாங்குகிற ரெடிமேட் மிக்ஸ் மாதிரியே டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கட்டி எதுவும் தட்டாத மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லே வச்சு வேக வச்சுக்கோங்க. நம்ம பால் சேர்த்து இந்த மாதிரி வேக வைக்கும் போது ரவை நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம், வாசனையாக இருக்கும். பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எல்லாம் ஒன்று திரண்டு வந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். 1-5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். சின்னதாகவே செஞ்சுக்கோங்க, ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு சர்க்கரைப்பாகில் சேர்க்கும் போது சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகும், அதனால் சின்னதாகவே செஞ்சுக்கோங்க. நம்ம ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி செய்கிறத விட இது உருட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கிராக் எதுவும் அவ்வளோ சீக்கிரமாக வராது. மீதி இருக்க எல்லா மாவுலேயும் இதே மாதிரியே நான் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். எண்ணெய் மீடியம் ஹீட் வந்ததும் அடுப்பை சிம்மில் குறைச்சி வச்சுட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி பொரிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒன்று சேர்த்து பாருங்கள், பிரிஞ்சு போகாமல் கரெக்டாக வந்துச்சுன்னா மீதி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்லே வச்சு வேக வச்சுக்கணும், ஏன்னா கலர் சீக்கிரம் வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா. எல்லா உருண்டையும் சேர்த்துட்டு உடனே கிளறக்கூடாது, 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் லேசாக கலந்துக்கோங்க. ரொம்ப கலந்தோன்னா உடஞ்சிடும். நடுவில் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க, அப்போ எல்லா பக்கமும் ஈவனாக வேகும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெயிலிருந்து எடுத்துட்டு சர்க்கரைப்பாகில் சேர்த்துக்கலாம். சர்க்கரைப்பாகை லேசாக சூடு படுத்திக்கோங்க. வெதுவெதுப்பான சூடில் இருக்கும் போது இந்த குலாப் ஜாமுனை சேர்த்துக்கலாம். 2-3 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும், அப்போ தான் குலாப் ஜாமுன் உள்ள ஜீராலாம் இறங்கி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ரெடிமேட் மிக்ஸ் வாங்காமல் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரைப்பாகு செய்கிறதுக்கு 1/4 கப் சர்க்கரை 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அடுத்து ரசகுல்லா மாவு செய்கிறதுக்கு பேனில் 1/2 கப் பால் 1/2 கப் ரவை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும், அப்போ தான் கட்டி எதுவும் தட்டாது. குலாப் ஜாமுனுக்கு சொன்ன அதே ரேஷியோ தான், 1:3. 1/2 கப் ரவைக்கு 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன்.
இந்த அளவுக்கு கெட்டியானதும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு பேனில் ஒட்டாத மாதிரி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ரவை நல்லா ஆறினதும் கை வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கணும். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கணும். எந்த விரிசலும் விழாமல் பிடிச்சிக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போது சக்கரை பாகில் சேர்க்கணும். சக்கரை பாகை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறத அதில் சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சுக்கோங்க. பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் சக்கரை பாகுலேயே அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறி ஜூஸியாக ரசகுல்லா கிடைக்கும். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த 2 ஸ்வீட்டையும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள்.